எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போறேன். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கத்திரிக்காய் மூணு எடுத்துருக்குறேன், ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன், தனியாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், அரை ஸ்பூன் சால்டு, எண்ணெய் தேவையான அளவு. இதுதான் கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயோட காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை ஒரு கத்திரிக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து நாலு பீஸாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் முத்தினக்காயாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பிஞ்சாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். கத்திரிக்காய் வந்து உப்பு தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துருக்குறேன். நான் வந்து மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. கத்திரிக்காய் வந்து இதே போல் கட் பண்ணி வைக்கக்கூடாது, தண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடணும். அதனால் இதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். பொரியலுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிட்டேன், வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். கடுகு சேர்த்துங்க. கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தில் எல்லாம் வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் நல்லா வெங்காயத்தோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய் இப்பயே பாதி வெந்துடுச்சு. வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் வந்து கால் கிளாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். காய்க்கு தகுந்த மாதிரி அதே போல் நீங்களும் சேர்த்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. கால் கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பத்தே நிமிஷத்தில் வந்து கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் பொரியலை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். சாதம், தக்காளி ரசம், கத்திரிக்காய் பொரியல் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு அதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.